அஸ்லாம் வரைக்கும் இன்றைய தேதி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோயத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்துட்டு மண்ணு காற்று அடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ரொம்பவுமே சிவியராக இருக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்காங்க எழுபது கிலோமீட்டர் பெர் ஹவரில் காற்றுனுடைய வேகம் இருக்கும் அதனால வந்துட்டு டைமிங்கும் ஒரு கணிச்சு சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை மதியானம் ஒரு மூணு மணிக்கு துவங்குற அந்த மண்ணு காற்று அப்படிங்கிறது சனிக்கிழமை மதியானம் மூணு மணி வரைக்கும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால அலர்ஜி இருக்கிறவங்க அப்புறம் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க அல்லது இந்த பிரச்சனையெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுனாலையும் வெளியே போகாமல் வீட்டில் இருந்துக்கிறது வந்துட்டு சேஃப் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா எம்பசி வந்துட்டு பதினோராந்தேதி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி இல்லையா இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் எந்த டைமில் இப்போ ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காலையில் எட்டிலிருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் தான் இருக்கும் அதனால எம்பசிக்கு நீங்கள் போகிறவங்களா இருந்தீங்கனாக்கா எட்டு டு ஒன்று தான் எம்பசி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க டுவெல் தேர்ட்டி வரைக்கும் டோக்கன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்துட்டு கர்ஃப்யூ சமயத்தில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஈவினிங்கில் தான் திருமணம் அப்படிங்கிறது கொய்த்து நாட்டில் வந்துட்டு கோயத்தீங்களுடைய திருமணம் வந்துட்டு நைட்டில் மட்டும்தான் நடக்கும் அதை வந்துட்டு இப்போ எல்லாமே பகல் கல்யாணமாக தான் இருக்குது டின்னருக்கு பதில் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் தான் கூப்பிட்றாங்க ஏன்னாக்கா ஈவினிங்கில் வந்துட்டு கர்ஃப்யூ இருக்கிறதுனால ஏற்கனவே திருமணத்தை வந்துட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க திடீர்னு கர்ஃப்யூ சொல்லிட்டதுனால அந்த திருமணத்தை அப்படியே பகலில் வந்துட்டு செலிப்ரேட் இருக்காங்க இன்னொரு விஷயத்தை அவங்க வந்துட்டு எச்சரிக்கை எடுத்துருக்காங்க வெளிநாட்டவர்களுக்கும் குடிமக்களுக்கும் அதாவது சோஷியல் ஈவெண்ட் ஏதாச்சும் அவங்க வீட்லேயே சின்னதாக ஏதாச்சும் அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுறதில் கவனமாக இருந்துக்கோங்க எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் உங்களுடைய வீடுங்கள்லையும் சாதாரண ஒரு கூட்டமாக இருக்கிற அந்த மாதிரியான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறத வந்துட்டு தவிர்த்துக்கோங்க அதையும் மாந்ட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்துட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தோம்னாக்க இந்த ஊரடங்கு சம்மந்தமான எல்லா விஷயங்களும் செய்கிறது எல்லாமே மினிஸ்டர் ஆஃப் ஹெல்தினுடைய அறிவுரைப்படி மினிஸ்டர் ஆஃப் கவுன்சில்ஸ் வந்துட்டு இந்த ஊரடங்கு இந்த மானிய சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்துகிட்டுருக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறது எதுக்குன்னு கேட்டாக்க கூட்ட நெரிசலையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் தவிர்த்து கொரோனா பரவுதலையும் கொரோனா பரவுதலுடைய எண்ணிக்கையும் குறைப்பதற்காக வேண்டியது ஆனால் இந்த ஊரடங்கு சமயத்திலே அந்த அஞ்சு மணிக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடும்ங்கிற மாதிரியான இந்த விஷயத்துலேயே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தோம்னாக்க பஸ்ஸில் வந்துட்டு எக்கச்சக்க கூட்டம் ஆகிடுது அந்த ஊரடங்குக்கும் சோசியல் மீடியாவும் கொரோனாவுடைய குறைவும் குறையணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியாமல் பஸ்ஸில் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுது அதே மாதிரி இப்போது வந்து என்ன ஆகிடுதுன்னு பார்த்தோம்னாக்க லாக்டவுன் சமயத்தில் சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லா இடங்கள்லையுமே தேவையற்ற கூற்றங்கள் கூட்டங்கள் அதே மாதிரி எல்லா பொருட்களையுமே ஃபுட் ஸ்டஃப் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்டஃப்பும் வந்துட்டு வாங்கக்கூடிய மக்கள் வந்து நிறையா வாங்குறாங்க ஏன்னு கேட்டாக்கா வந்துட்டு இந்த ஊரடங்கு சமயத்தினாலையும் அப்புறம் வந்துட்டு இப்போ இன்னொரு ஒரு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா மற்ற நாளில் வந்துட்டு அஞ்சு டு அஞ்சும் ஃப்ரைடேஸ் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டேல வந்துட்டு டேவும் ஊரடங்கு வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபுல் ஊரடங்கு வந்துருமோங்கிற மாதிரி நிறைய பயத்தில் ஃபுட் ஸ்டஃப்பையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் அதிகமாக மக்கள் வாங்குறாங்க இதனால் அன்னெசரி கிரவுடு வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் எதுக்காக வேண்டி சொன்னிச்சோ அதெல்லாம் மீறுற வகையில் இருந்துகிட்ருக்குது இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா குடியிருப்பாடல் பகுதிகளில் கோய்த்திங்க வந்த காலம் வந்துட்டு வாக்கிங் போகிறது வந்துட்டு அனுமதி கிடையாது சாயங்காலம் அஞ்சுலேருந்து காலைல அஞ்சு மணி வரைக்கும் வெளியவே வரக்கூடாது ஆனால் மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்க நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க அதுக்கு வந்துட்டு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னாக்கா போன வருஷம் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா இதே மாதிரி ஊரடங்கு சமயத்தில் முழு ஊரடங்கு சமயத்துலேயுமே நிறைய மக்கள் வாக்கிங் போனாங்க அதுக்காக வேண்டி என்ன பண்ணான்னு கேட்டாக்க ஒரு டூ ஹவர்ஸ் வாக்கிங் மட்டும் போகிறதுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இந்த வருஷமும் போக ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதுக்கு வந்துட்டு அனுமதி இல்லை இது மாதிரியான எல்லா விஷயங்களும் சரி எது எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா கொரோனாவுடைய பரவுதல் வந்துட்டு குறைக்கிறதுக்காக வேண்டி மட்டும்தான் ஆனால் கொரோனா பரவுதல் பார்த்தோம்னாக்க ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது நேற்று தினம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு பதினாலாயிரத்து எண்பத்தி ஒன்பது பேர் தான் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா பதினாலாயிரத்தி ஐநூற்றி பத்து பேர் வந்துட்டாங்க ஏன்னாக்க தொற்றாளர்கள் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து பேர் புதுசாகவும் குணமானவர்கள் வந்துட்டு வெறும் ஆயிரத்தி எண்பது தான் இருக்கிறதுனாலையும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு இறந்தவர்கள் வந்துட்டு நாலு பேர் இறந்துருக்காங்க இதுவரை மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு நபர்கள் இறந்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தை அதாவது இந்த கம்யூனிஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு பொது மன்னிப்பு வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷனை வந்துட்டு அந்த ரெசிடென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க எனக்கே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஆறு மாதம் வந்துட்டு பொது மன்னிப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அப்ரூவலாக அதான் சொல்லிட்டு தெரியல அப்புறம் இன்னொரு ஒரு வதந்தி பரவி இருக்குது அது இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்துருக்குறாங்க என்னன்னு கேட்டாக்க இந்த தடுப்பூசி போடுறதுனால ஆஸ்ட்ராஜினிக்காங்கிற தடுப்பூசி போடுறதுனால இரத்த உறைவு அப்படிங்கிற நோய் ஏற்படுது அது போக அது மாதிரியான நிறைய சைடு எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகுது அதனால் அதை வந்துட்டு இப்போதைக்கு நாங்கள் தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சில நாடுகளும் அறிவிச்சிட்டதுனாலேயும் கோயத்தில் வந்துட்டு இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பரவுனதுனால மறுப்பு தெரிவித்து அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் சைடு எஃபெக்டையும் நாங்கள் வந்துட்டு இது வரைக்கும் காணலை அப்போல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் கோய்த்து அரசு வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் இன்றைய முக்கிய செய்திகள் அந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த செய்திகளை பயனளிக்கும் வகையில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வேறு ஏதாச்சும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராமில் குரூப்பில் வந்துட்டு எனக்கு கேளுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நன்றி